நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு விளம்பர நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது ஹயலோ வணக்கம் அண்ட் கோட்டு கப்பி நம்பரோன்னு வச்சுருங்க இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நன்றி சொல்லலாம் நான் நான் கிடையாது யானு கேட்டிங்கன்னா நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் அதனால வாய்ஸ் கூட வாங்க அப்படி இப்படி இருந்திருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா யாருமே அது என்னது யாருமே பெருசாக எடுத்துக்கலாமா நீ உடம்ப பார்த்துக்க ப்ரோ அதை நம்மளுக்கு அது என்னது வீடியோக்கூட உடம்பு தான் முக்கியம் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தீங்க அது வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னாலும் கண்டிப்பாக நான் மனுஷனை எனக்கு முன்னாடி சொல்லிட்டோம்லாம் ஏன்னா எனக்கு காஜல்னு சொல்லி இங்கே இருக்க யார் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படிங்களா வேறு லெவல் அண்ட் இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் டாப் கிரிமினல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ஒரு டாப் கிரிமினல் பண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டேஸ் கணக்குலையும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு லக்கு இருந்தால் ஃப்ரீயாகவும் கிடைக்கலான்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீக்கில் தான் இருக்குது அதை கூட பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது அடுத்து வரப்போகிற கோல்டு ராயல் டைமண்ட் ராயல்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அது இருக்கட்டும் நேற்று என்னமோ சொன்னேன் மேட்ச் டைம்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி தெரியல அத்தா நான் போட்டு தான் ஆகணும் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வந்திருக்கு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு தெரில நீங்கள் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தீங்க என்ன மேட்சுன்னு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி இப்படி ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா அதை என்னது இன்ட்ரோல் விடுவாங்கள்ல அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருங்க ஓகேங்களா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேங்களா சொகேஷ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ட்ரைலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும்போது இந்த பண்டலை பற்றி சொல்லணும் அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிடச்சிருவேன் கோல்டு ரயில் தானே எல்லாருமே எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் இது அவ்வளோலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தெரியலை ஃபீமேல் கேரக்டரை வச்சு விளையாடுறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் போட்டு தான் சுற்றுவாங்க அண்ட் இதை பற்றி சொல்லுறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை ஓகேங்களா அண்ட் இது கூட சேர்ந்த பண்டில் எப்படி வரப்போகுதுன்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்பீங்க இது கூட சேர்ந்த பண்டில் என்ன பண்டில் வரோம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் உள்ள எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நான் வந்து நாலு வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரை போட்டிருப்போம் அதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது கூட உள்ள பண்டில் பார்த்திங்கன்னா கேட்டிருக்கவே மாட்டீங்க இந்த பண்டில் பார்த்த உடனே உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகேங்களா அப்படி பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் போய் பார்த்துருங்க ஓகேங்களா அந்த நாலு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது கூட வர போகிற பண்டில் எதில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் எஃப்எஃப் டோக்கன் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோப்பு கலரில் பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் ரயில் எல்லா இடத்துலையும் தருவாங்க அதாட்டு பண்டில் நம்மளுக்கு கிடச்ச பண்டில் தடவை கிடச்சதுன்னா அதில் கூட தருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் காமெடியாக இருக்கும் மண்டையில் பார்த்திங்கன்னா சாப் நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது என்ன எப்படி சொல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்தது தான் ஓகேங்களா அதை வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த அந்த தீமில் கொண்டு வந்திருக்காங்க அதனால் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது நெக்ஸ்ட் அப்டேட்டு பேர்லாம் ஸோ கேஷ் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமண்ட் ரயில் தான் இந்த ஒரு டைமண்ட் ரயிலோட அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எப்படினு கேட்டிங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு பார்த்திங்கன்னா அது கை வேற கால் வேறு பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சு கீழே வரும் மரபொம்மை தானே அதனால் பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சு கீழே வரும் உடனே பார்த்திங்கன்னா டப்புன்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் மேனோட ஷூட்டு எப்படி கை அது ஃபாஸ்ட்டாக வந்து அவர் கூட சேர்ந்துக்கிடும் மண்டை ஒரு சைடு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க நம்மளோட கேரக்டர் பார்த்திங்கன்னா உள்ள பொத்துன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு எப்படி து தரையில் பார்த்திங்கன்னா ஒரு குத்து குத்திட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேப்பராக வெடிக்கும் கலர் கலர் பேப்பராக வெடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்யூட் போடுவார் இந்த சல்யூட் தான் அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா சல்யூட் போட்டுருக்கா இந்த ஒரு சல்யூட் போடுவார் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அனிமேஷன் தான் அண்ட் இந்த ஒரு பண்டிலும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் லெஜன்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டுவிடுங்க சும்மா பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க அண்ட் பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஹார்ட் கொடுத்துட்டு போயிருங்க அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது பண்டில் இந்த பண்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதான் பார்த்திங்கன்னா அடுத்த டைமண்ட் ரயில் ஹண்ட்ரட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு ஓகேங்களா ஸோ கேஸ் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மீனா சர்வர் அதாவது பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் சர்வரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்தீங்கன்னா வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக் டிஷர்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் தாடி அண்ட் வெள்ளை தாடி ப்ளஸ் கண்ணாடி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ராகன் பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அது பேர் என்னது அதட்டு பார்த்திங்கன்னா அது பேர் கேட்ட வாயில் வர மாட்டேங்க கிரேட் பாக்ஸ் ஆ கிரேட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைனா ஸ்பின் பண்ணுற மாதிரியும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கிரேட் பாக்ஸ் தான் நான் வந்து நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வித் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் ஹங்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கிரேட் பாக்ஸில் தான் அப்டேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க இதெல்லாம் வந்து லெஜெண்டரி ஐட்டமான அந்த ஒரு பவுண்ட்ரி டோக்கனு எடுத்து பார்த்திங்கன்னா ராயல் டோக்கன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரேட்லலாம் இருக்காது அதுக்கு பதிலாக டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த டோக்கன்ஸை வச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்டிலுக்கும் சாரி பண்டில்னே ஆயில் வருது நம்ம சர்வருக்கும் வேற சர்வருக்கும் பார்த்திங்கன்னா சகிச்சுக்கிட முடியாத ஒன்று ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸும் இருக்கும் அது கீழே பார்த்திங்கன்னா அந்த கோல்டு எடுத்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னது பவுண்டரி டோக்கன் எடுத்து பார்த்திங்கன்னா வெப்பன் ரயில் டோக்கன் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே இருக்காது அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் டூன்ற டோக்கனே இருக்கும் ஓகேங்களா ஸோ கேஷ் நம்ம நெக்ஸ்ட் அப்பாக்கப்புறம் அப்டேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ரஃபெல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டராக தான் இருக்கு ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஹாக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்னைப்பருக்கு மட்டும் சாரி சாரி சைலன்சருக்கு மட்டும் அதை பார்த்திங்கன்னா எல்லா கண்டுக்கும் பார்த்திங்கன்னா சவுண்டை குறைச்சி விட்டுரும் சைலன்சர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைலன்சர் சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமலே நம்ம வந்து சைலன்சர் எஃபெக்டை கொடுக்கலாம் அதை பார்த்திங்கன்னா புல்லட் ஷூட் பண்ணால் சைலன்சர் சைலன்சர் போட்டிருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சைலன்சர் ஃபிக்ஸர் போட்டிருக்காது ஓகேங்களா இதான் பார்த்திங்கன்னா அதோட ஒரு ஸ்கில்லு ஆனால் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாற்றி விட்டாங்க ரெண்டு ஸ்கில் வச்சு அண்ட் இது ஆக்டிவ் ஸ்கில்லாக இல்லாமல் பேசிவ் ஸ்கில்லாக மாற்றி விட்டாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஒரு அப்டேட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது பேர் என்னது ஸ்னைப்பர் அண்ட் மார்க் மேன்ஸ் ரைஃபிள் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க மார்க்ஸ் மேன் ரைஃபிள் ஆமாம் அதான் போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன ப்ரோ ஏதோ புரியாத மொழியில் பேசுகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ அதை பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎம் எம்ஏ டூபி அடுத்து பார்த்திங்கன்னா கார் நைன்டி எயிட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிராகனோ எஸ்கேஎஸ் எடுத்து பார்த்திங்கன்னா உட்பெகர் அந்த மாதிரி கண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா பெருமனண்ட்டாகவே பார்த்திங்கன்னா இருக்கும் எட்டு செகண்டுக்கு மட்டும் இருக்காது மித்த கண்ணுக்குலாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸ்னைப்பர் அண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ராகனோ மாதிரி அதாவது ட்ராகனோ எஸ்கேஸ் உட்பெகர் அந்த மாதிரி கண்ணுக்குலாம் பார்த்திங்கன்னா அதுவாகவே சைலன்சர் போட்டுக்கூடும் சைலன்சர் இல்லாமலே பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் போட்டுக்கூடும் எவ்வளோ செகண்டுன்னு கேட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக அதான் யாருமே அது வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் ஸ்கில் கேரக்டர் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு அதோட இன்னொரு ஸ்கில்லையும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க என்ன ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ இப்போ வந்து ஒரு எனிமையை வந்து பார்த்தீங்கன்னா நாக்டவுன் போடுதோம் அந்த எனிமையை பார்த்திங்கன்னா சாவதுக்கு என்னது முப்பத்தாறு செகண்ட் ஆகுது ஓகேங்களா முப்பத்தாறு செகண்ட் ஆகுது ஆனால் இந்த ஒரு கேரக்டரை வச்சுட்டு நம்ம அந்த ஒரு எனிமையை நாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாக் பண்ணிட்டா எத்தனை கிட்டத்தட்ட ஒரு இருபது செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுவாலி முடிஞ்சதான் ஓகேங்களா அவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாக்டவுன் ஆகிட்டான் நீங்கள் இப்போ ஒரு எனி அடிச்சிட்டீங்க ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உசுரோட நாக்டவுன் ஆகிட்டே இருக்கான் அவன் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விட்ருவான் இந்த கேரக்டர் வச்சுட்டு ஆயிடுச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்னைப்பர் பவரும் இருக்கும் சாரி சைலன்சர் பவரும் இருக்கும் அதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நாக் ஆகிட்டான்னா டக்குன்னு செத்துருவான் ஓகேங்களா இதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமிலோட அப்டேட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது பேர் வந்து கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அது நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டாப் கிரமினில் வந்து கிடைக்கும் போகுது நீங்கள் வந்து நல்ல அதில் ப்ரூஃப் கூட நான் காமிக்கேன் அந்த பண்டில் வந்து அந்த பண்டிலோட பிக்சர் வந்து போட்டிருக்கு எல்லா பண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர் பண்டிலுக்கும் பார்த்திங்கனா எல்லா விதமாக கொடுத்துருக்காங்க ரெட் கலர் பண்டலுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர் இது மஞ்சள் கலர் பண்டலுக்கு மஞ்சள் கலர் இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி ப்ரோ நம்மளுக்கு கிடைக்கும் சும்மா புழுவாத அதை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ் கணக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நம்மளுக்கு வந்து பெர்மெண்ட்டாக கிடைக்கலனாலும் டேஸ் கணக்கில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லது தான் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லெஜெண்டரியான ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ் கணக்கில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதிக வாய்ப்பு பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக கிடைக்கிறதுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதை வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அது என்னது அது பேர் லெஜெண்டரியே கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்க மாட்டாங்க என்ன டேஸ் கணக்கில் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க டேஸ் கணக்குலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான் எல்லாரும் பார்த்திங்கன்னா டாப் கிரன்மெல் போட்டுக்கலாம் டாப் க்ரென்மெல்க்கு வெயிட் இருக்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவங்க எடுத்துருவாங்க டைமண்ட் டாப்அப் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக்னா டாப்அப் தான் ஏதாட்டு கன்னு ஸ்கின் வந்ததுனால் மட்டும் எடுங்க ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா உங்க தகுதிக்கு மீறின கன்று ஸ்கின்லாம் எடுக்க வேண்டாம் சும்மா உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க இந்த எவோஸ் கன்று அதெல்லாம் வாங்கவே தேவையில்ல ஓகே கேஸ் பாய் லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே